அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தினமும் யூஸ் பண்ணுற கீபேட்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, தந்திரங்கள் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே இந்த பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் பற்றி தான். இந்த சிம்பிளை இந்த டேப்பை நீங்கள் கிளிக் பண்ணி லைட்டாக அந்த பக்கமும் இந்த பக்கமும் லைட்டாக நகர்த்துனீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் மாறும். இது பார்த்தீங்கன்னா குயிக்காக உங்களுடைய கீபேடுக்கு செட்டிங்ஸ் போகிறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியாது, தெரிஞ்சவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே ப்ரிஃபரன்ஸில் எந்த ஒரு செட்டிங்ஸ் நீங்கள் மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த கீபேடை நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணலன்னா ஜஸ்ட் அப்டேட் பண்ணிக்கிங்க. ஸோ நல்ல ஃபியூச்சர்ஸ் கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தீம்ஸ் வைக்க போகிறோம். ஸோ இந்த தீம்ஸில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் போகிறேன். இதில் ரீசெண்டாக நான் யூஸ் பண்ண தீம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அப்படின்னு இருக்கும். நிறையா பார்த்தீங்கன்னா எல்லாருமே கீபோர்டு ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கீபோர்டு கலர் வெர்ஷன்லேயும் கிடைக்கும். ஸோ இந்த கீபோர்டோட ஆப்ஷன்ஸ் தீம்ஸில் நீங்கள் உள்ளே செட் பண்ணணும். செட் பண்ணால் உங்களுக்கு என்ன தீம்ஸ் நீங்கள் செட் பண்ணுறீங்க, உங்கள் கலர் கீபோர்டு செட் பண்ணிக்கிறீங்களோ அந்த அந்த தீம்ஸை செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய கலர் பேடு மற்றவங்களோட உங்களுடைய கீபேர்டு தனியாக காமிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது லேட்டஸ்ட் அப்டேட் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் மாடல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த லேண்ட்ஸ்கேப் இமேஜஸ்லாம் தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம லாங்குவேஜ் இன்புட் அப்படின்னு பண்ணுறோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னு இருக்கிற ஆப்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் ஏபிசி மற்றும் தமிழ் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷனையும் தமிழ் இந்தியா மற்றும் தமிழ் ஏபிசி அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷனையும் செட் பண்ண போகிறேன். ஸோ இதை செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது என்ன யூஸ் அப்படின்னுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாங்குவேஜை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் டைப் பண்ணுவோம். அதாவது நம்மளோட லாங்குவேஜ் தமிழில் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இங்கிலீஷ் டைப் ஹே எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ இதை நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம கீபேடு தமிழ் கீபேடு இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம டைப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் நீங்கள் சென்டரில் இருக்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த கீபேடை செட் பண்ணிக்கணும். ஸோ செட் பண்ணிவிட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி இருக்க அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழில் கன்வெர்ட் ஆகி வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நான் ஜஸ்ட் ஒன்று டைப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். காலை வணக்கம் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ காலை அப்படின்னு நான் இங்கிலீஷில் டைப் பண்ணுறேன். பட் அது பார்த்தீங்கன்னா தமிழில் ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகி வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக எந்த ஒரு கீபேடும் இன்ஸ்டால் பண்ணணும் இல்லை. தமிழ் தமிழ் அகராதி அப்படின்னு ஸோ நிறையா கீபேட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, இதிலே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜிங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணுறோம்னா ஸோ கீழே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாபிக் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நம்ம தனியாக ஸோ சினிமானு இப்போ நான் டைப் பண்ணுறேன்னா டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுவேன். ஸோ லேட்டஸ்ட்டாக என்ன சினிமா நியூஸ் இருக்கோ அது உங்களோட கீபேடில் அப்பியர் ஆகும். இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ உள்ளே போய் படிக்கிறதுனாலும் படிக்கலாம். ஸோ இது ஒரு ட்ரிக். ஸோ அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் உள்ள பட்டனை கிளிக் பண்ணி விடாமல் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அந்த சிம்பிள் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இது எதுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, டக்குன்னு ஒரு டாட் இல்லை ஒரு ஆச்சரியக்குறி ஸோ ஏதோ ஒன்று நீங்கள் வைக்கணும் இல்லை ஒரு நம்பரை நீங்கள் டக்குன்னு வைக்கணும் அப்படின்னா ஸோ இதை மாற்றிட்டு அந்த ஃபிங்கரை அங்கே மாற்றணும் அப்படிங்கிறதான் கிடையாது. ஜஸ்ட் ஃபிங்கரை வச்சு ஒரு ஸ்வைப் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களை அந்த மேலே இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி அதை ஸ்வைப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் வந்துடும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ தெரியாதவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் ஒரு வேர்டு கிளிக் ஒரு டைப் பண்ணுறேன். ஸோ எனக்கு மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த போய்ட்டு ஸ்க்ரீனில் போய்ட்டு டச் பண்ணி அந்த எந்த இடத்துல நமக்கு தப்பு ஏற்பட்டிருக்கோ அந்த இடத்த நம்ம என்ன பண்ணுவோம்னா கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பதிலாக என்ன ஆகுது அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஏதோ ஒரு வேர்டு டைப் பண்ணுறீங்க. ஸோ ஜஸ்ட்டு ஏதோ ஒரு நீங்கள் வேர்டு ஒன்று டைப் பண்ணுறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கீழே உள்ள அந்த டேப் பட்டனை பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக ஸ்வைப் பண்ணிங்க, லைட்டாக ரொம்ப அதிகமாக டச் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் இன்புட்டுக்கு போயிடும். லைட்டாக பார்த்தீங்கனாலே தெரியும் லாங்குவேஜ் இன்புட்டுக்கு போயிடும். ஸோ லைட்டாக நீங்கள் டச் பண்ணி ஸ்வைப் பண்ணணும். இல்லை அந்த டேப் பட்டனை பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஸோ ஸ்வைப் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா கர்சர் ஈஸியாக நகரும். உங்களுக்கு எந்த வேர்டு எடிட் பண்ண முடியுமோ அந்த வேர்டு ஈஸியாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன்ஸ் இந்த கீபேடில் இருக்குது. ஸோ இந்த கீபேடில் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளில் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து மேலே வந்து ரெண்டுது அப்பியர் ஆகும் இந்த சைடுல ஒரு language அந்த சைடுல ஒரு language இது என்ன யூஸ் அப்படினு கேட்டிங்கனா சப்போஸ் எனக்கு வந்து ஒரு language தெரியும் இன்னொருத்தருக்கு என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து வேற language தெரியும் சோ இவங்களுக்கு நான் வந்து ஒரு greeting அனுப்பணும் இல்ல text அனுப்பணும் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படினா வந்து சோ என்ன பண்ணலாம் அப்படினு கேட்டிங்கனா அதுக்கான வந்து தீர்வு தான் இந்த கீபேட்ல வந்து கொடுத்திருக்காங்க சோ இந்த பக்கத்துல வந்து நீங்க எந்த language வேணுமோ அந்த language select பண்ணிக்கலாம் அந்த பக்கம் வந்து எந்த language வந்து நீங்க transfer பண்ண போறீங்களோ அந்த language வந்து select பண்ணிக்கலாம் So, this is the pocket English and the pocket Hindi. So, I click on them. So, if you type under Hi, how are you? Type under So, this is automatically number English type under the Hindi convert money on the message appear. So, this is easy to send. So, this is another trick. So, this tricks like, share, subscribe. So, thanks for watching. Thank you. So many pieces all back together now. What's your vision?